ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ரமனி சிந்தி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரபாஷாவில் ஜீவனி பாட்டில் ஓகேங்களா செகண்ட் பேப்பரில் ஜீவனி அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும் அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு லெசன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜீவனி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பண்டித் மதன் மோகன் மால்வியம் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு தான் ஆனால் வந்து டெக்ஸ்ட் புக்கில் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ டென் மார்க் எஸ் ஏதாவது அதனால் நான் அதை ஷார்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ மார்க் பண்ணியிருக்கதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போதும் செலக்டிவாக இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் படிச்சுட்டா வந்து போதும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேனோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரி ஓகே வாங்க நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜீவனி பாட்டில் செகண்ட் லெசனாக வரும் பண்டிட் மதன் மோகன் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஃபைவ்ல வந்து இருக்குது பண்டித் மதன் மோகன் மாலவியக்கா ஜென்மம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் மீ பிரயாக் மீ ஹுவாதா ஸோ இவருடைய பர்தே எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் பிரயாக் அப்படின்ற இடத்துல தான் வந்து பிறந்தாரு உன் கே பிதாக்கா நாம் அவருடைய அப்பா பேர் விரஜ்நாத் வே சன்ஸ்கிருத்கே ஏக் அகாத் வித்வான் அவர் ஏக் தார்மிக் வியக்திது அவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்க்ரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வித்வான் ஸ்காலர் ஓகேங்களா வித்வானா ஸ்காலர் அது ஒரு மிகப்பெரிய ஞானி அது மட்டும் கிடையாது தார்மிக் வியக்தி அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ்டு பர்சன் ஓகேங்களா ஸோ மதத்தை அதாவது தர்ம தர்ம குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதாவது நம்முடைய மதத்தில் ஈடுபாடு மிக்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்து அவங்களுடைய அப்பா வந்து இருந்தார் நெக்ஸ்ட் பாரா வீஜப் ஃபிஃப்டீன் வர்ஷ்கே இது தபி உன்கா விவாகோ கையாதான் ஸோ மாலவியக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்கும் போதே அவருக்கு வந்து மேரேஜ் நடந்துச்சு சன்ஸ்கிருத்கே அத்யன்கி பஷ்ச்சாத் உனே ஹங்கிரேஜி பட்நாயக்கா ஷவ்குவா ஸோ சான்ஸ்கிருத்தை வந்து படிக்கிறத விடம் அவருக்கு வந்து இங்கிலீஷ் படிக்கிறதில் தான் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது மாளவியக்கு எய்ட்டீன் வேர்ஸ்கி மீ மால்வியஜி நீ தஸ்மி பரிக்ஷா பாஸ்கி ஸோ எயிட்டீன் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிணார் காலேஜ் கீ படாயி கீ பாத் இன்னொன்னு உசி ஸ்கூல்மே நோக்கரி கர்லி ஸோ காலேஜ் முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதே ஸ்கூல்லையே வந்து அவர் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்தார் வக்காலத் கீ பரீஷா பாஸ் கர்னேக்கே பக்காத் லேனைக்கே பஷாத வே பிரயாக்மி வக்காலத் கர்ணிலைக்கி ஸோ அவர் வந்து வக்கீலுக்கு படித்தார் வக்காலத் அப்படின்னா லா ஸோ லா படிச்சு லா எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் பிரயா பிரயாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வக்கீல் தொழில் பண்ண ஆரம்பித்தார் யுவா அவஸ்தா சேகி உண்மை சமாஜ் சேவா அவர் ஜன் கி பாவனா ஜாக்ரத் ஊதி ஸோ யுவா அவஸ்தா அப்படின்னா வந்து யங் ஏஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சமாஜ் சேவா அதாவது சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறதும் ஜன் சேவா மக்களுக்கு சேவை பண்ணுறதும் அந்த மாதிரியான ஃபீலிங்ஸோட அவேர்னஸோடு வந்து இருந்தார் ஸோ மக்களுக்கு சேவை செய்யணும் நம்மளுடைய சமுதாயத்துக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஓடியே வந்து அவர் இருந்தார் சர்க்காரி நோக்கரி கர்த்தை உயிர் உணவுடன் தேச சேவாக்கா அவர் லேலியா ஸோ கவர்மெண்ட் ஜாப் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் போதே ஸோ அவர் வந்து கவுர்மெண்ட் ஜாப் செஞ்சிகிட்டே இருக்கும் நம்ம நாட்டுக்கும் சேவை செய்யணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்தார் நெக்ஸ்ட் பாரா மால்வீஜிக்கா சப்ஸேபடா மகத்துவபூர்ண ஒரு உபயோகி காரியத்தான் காஷி மீ ஹிந்து விஸ்வ வித்தியாலயக்கு ஸ்தாபனா ஸோ மாளவியஜியோடைய மிக பெரிய மிக சிறந்த அப்புறம் யூஸ்ஃபுல்லான அவர் செஞ்ச காரியம் அதான் நிறைய வேலைகள் வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காரு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷி மீ காசியில் வந்து ஹிந்து விஸ்வ வித்யாலயம் அதாவது ஹிந்து யூனிவர்சிட்டியை வந்து அவர் தான் எஸ்டாப்ளிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டார் மாலவிய ஜீ நீ பாரதிய சன்ஸ்கிருதிக்கு ரக்ஷா கர்ணேகா கட்டின் விரத்லியா ஸோ மாலவியஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கலாச்சாரத்தை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஃபைட் பண்ணார் அதாவது நம்மளுடைய இந்து கலாச்சாரம் வந்து ஃபாரின் கல்ச்சர்ஸோடு சேர்கிறதுனால நிறைய அழிஞ்சிட்டே போகிறது ஸோ இப்படியாச்சும் நம்மளுடைய இந்து கல்ச்சரை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் இஸ்கே பரிணாம் ஸ்வரூப் அதோடைய ரிசல்ட் என்னென்னா உணி காஷியமே சொல்லணும் நைன்டீன் சிக்ஸ்டி மீ

விஞ்ஞான் சயின்ஸ் டாக்டரிங் ட டிகிரிஸ் இன்ஜினியரிங் ஸோ இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆதி சபீ விஷயோக்கு படாயி வீட்டம் இது ரிலேட்டடான எல்லா எஜுகேஷன் வந்து இந்த யூனிவர்சிட்டில வந்து கிடைக்கும் சாரே பாரத் வர்ஷ்கே எல்லா இந்திய மக்களும் அவர் விதேஷோக்கே ஃபாரின்லருந்து கூட ஷாத் எங்க ஆக்கிக்ஷா பிராப்தக்கத்தை ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மக்களும் வந்து அங்கே போய் படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வங் அங்கே வந்து இந்த இந்து யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய எஜுகேஷன் வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க மால்வீஜி சொன்னோம் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் காங்கிரஸ் கே சாதாரண சதசிய பனை ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் காங்கிரஸ் கட்சியிலும் ஒரு நார்மல் மெம்பராக ஒரு சாதாரணமான ஒரு மெம்பராக தான் வந்து அவர் சேர்ந்தார் சதசியனாக மெம்பர் சனா நைன்டீன் நாட் எயிட்மே வேல் லாகூர்மே காங்கிரஸ் அதிவேஷன் கேம் சபாபதி பனி ஸோ அப்புறம் நைன்டீன் நாட் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாகூரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சபாபதியாக ஒரு போஸ்டிங்கில் வந்து அவர் வந்து இருந்தார் சார் நைன்டீன் தேர்ட்டி ஒன்மே மகாத்மா காந்திக்கு சாத் கோல் மெயில்ஸ் கான்ஃபரன்ஸ்மே பாக்லேனி இங்கிலாந்து கையும் அதுக்கப்புறமா நைன்டீன் தேர்ட்டி ஒனில் காந்திஜியோட சேர்ந்தும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு ஸோ ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க கோல் மெயின்ஸ் கான்ஃபரன்ஸும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக காந்திஜி கூட சேர்ந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இவர் வந்து இங்கிலாந்துக்கு போனார் வே தார்மிக் பாத்தோமே புராணி விசாரோம் கே சமர்தோனே பர்மிங் ஹரிஜனோம்கே பிரதி பகுத் உதாதி இவர் வந்து பார்த்தீங்கன்னா தார்மிக் பாத்து அதாவது ஆன்மீக சிந்தனைகள் அப்புறம் பழங்கால விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அதாவது பழங்காலத்தை ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலுமே கூட ஹரிஜனோங்கே அதாவது ஹரிஜன்னா ஏழை மக்கள் அதாவது விவ கூலி வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புளாக இருக்கிறவங்கள ஹரிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மக்கள் மேலே வந்து ரொம்பவே வந்து கருணை உள்ளத்தோடு இருந்தவராக இருந்தார் உதாரணம் கைண்ட்னஸ் நட்டு ஓகேங்களா ஸோ பழங்கால விஷயங்களை பற்றி அவர் வந்து ஃபாலோ பண்ணாலுமே கூட இந்த ஏழ்மை இந்த மாதிரியான மக்களுக்கு வந்து மேலே கருணையோட தான் வந்து அவர் இருந்தார் தேஷ்கே ராஷ்ட்ரீய நேதாவும் மாலவியஜிக்கு ஸ்தான் பகு தூஞ்சாகும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தேச தலைவர்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாலவியஜி அப்படின்றவர் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல தான் வந்து இருந்திருக்காரு சபை வர்க்கும் அவர் தலுவும் கீழ் லோக் சமான் ரூப்ஸே உங்களுக்கு ஆதர் கத்தையும் எல்லா இனத்தை ஓகேங்களா வர்க்குனால் வந்து ரிலீஜன் சப் கேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ எல்லா கேஸ்ட்டை சேர்ந்த மக்களும் தலுனா குரூப் அதாவது நிறைய குரூப்ஸ் வந்து இருக்கும் அது பொலிட்டிக்கல் குரூப்பாக இருக்கலாம் இல்லை வந்து கம்யூனிட்டி பேஸ்டு குரூப்பாக இருக்குது அந்த மாதிரி எந்த குரூப்பா இருந்தாலும் எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சமான் ரூப்ஸே ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மரியாதை தருவாங்க அதாவது எல்லாருமே வந்து இவரை வந்து மரியாதை கொடுப்பாங்க ரெஸ்பெக்ட் தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சன நைன்டீன் ஃபோர்ட்டி சிக்ஸ் மே இஸ் மஹான் ஆத்மானி அப்னா ஷரீர் தியாக்தியா ஸோ நைன்டீன் ஃபோர்ட்டி சிக்ஸ்ல வந்து இந்த மிகப்பெரிய ஆன்மா வந்து தன்னுடைய உடலை விட்டு தியாகம் பண்ணிடுச்சு தட் மீன்ஸ் அவர் வந்து இறந்து போயிட்டாரு நைன்டீன் ஃபோர்ட்டி சிக்ஸ்ல ஓகேங்களா ஸோ இதோட இந்த இசை வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ டென் மார்க் ஏஸ் சேதா அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து ஷார்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை மட்டும் படித்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எஸ்சி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரிலேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ